சிவனை அறிதலே வாழ்வின் ஒட்டுமொத்த தேடலின் பயன். அவனை உணர்தலே இன்பம். சிவத்துக்குரிய எல்லைகளை வார்த்தைகளால் விளக்கிச் சொல்ல இயலாது. ஆன்மாவால் சொற்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. இருப்பினும் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சிவனை எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு அறிய வேண்டும் என்று சொல்வதை இப்பதிவில் நாம் பார்க்கலாம். அம்மையே அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் உழுதலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது நீயே. இப்பாடலின் பொருள் அம்மையே என் தாயே, அப்பா என் தந்தையே, ஒப்பிலா மணியே நிகரில்லாத மாணிக்கமே, அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்பெனும் கடலில் உண்டாகிய அருமையான அமுதமே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொய்யான செயல்களிலே ஈடுபட்டு என் வாழ்நாளை வீணே கழிக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, புழுக்கள் நிரம்பிய உடலும் தலையும் கொண்டு அலையும் கீழ்மையான எனக்கு, செம்மையே ஆய மிகவும் மேன்மையான சிவபதம் அளித்த என்றும் இன்பமயமான சிவபதத்தை அருளிய செல்வமே சிவபெருமானே, அருட்செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், இப்போதே இவ்வுலகத்திலேயே உன்னை உறுதியாக பற்றினேன், எங்கெழுந்தருள்வது நீயே, நீர் இனிமேல் என்னை விட்டு விட்டு எங்கே செல்ல முடியும். அதாவது என் தாயே தந்தையே, நிகரில்லாத மாணிக்கமே, அன்பெனும் கடலில் உதித்த அருமையான அமுதமே, என் உயிருக்கு உறுதி தரும் நல்ல செயல்களை செய்யாது தீமையான செயல்களை செய்து என் வாழ்நாளை வீணே கழிக்கும் இந்த கீழானவனுக்கு மிக மேன்மையான சிவபதம் அருளிய அருட்செல்வமே சிவபெருமானே, இந்த பிறவியிலேயே உன்னை உறுதியாக பற்றினேன், நீர் எங்கு என்னை விட்டு சென்றுவிட பார்க்கிறீர் என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சிவனை நோக்கி பாடுகின்றார். நம் ஆன்மா அழிவற்றது. அது அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கும் ஊடுருவக்கூடியது. அடுத்தடுத்து உடல் மனம் உயிர் இவற்றை தேர்ந்தெடுத்து அந்தந்த வாழ்நாள் இறுதி வரை உடனிருக்கக்கூடியது. அந்த ஆன்மாவுக்கு அடைக்கலம் தருவது அந்த ஈசன்தான். அந்த சிவனிடம் நாம் தஞ்சம் புகுவதற்காக மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் இவ்வாறு பாடலை பாடினார். இதுபோல இப்பிறவியிலேயே நான் உன்னை நாடி நிற்கின்றேன், நீர் என்னை விட்டு எங்கு செல்ல முடியும் என்று பாடுகின்றார். இந்த ஆன்மாவுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அது நடந்ததற்கும் நடக்காததற்கும் இடைப்பட்டு பயணிக்கிறது. நினைவுக்கும் மறதிக்கும் இடையே உலாவுகிறது. இந்த பூ உலகை விட்டு போனால் எதை கொண்டு போகப் போகிறோம்? இந்த ஆன்மாவுக்கு கடைசியில் அடைக்கலம் தரும் அந்த சிவனை இப்பிறவியிலேயே நொடிதோறும் நாம் நினைக்க வேண்டும். அனுதினமும் நொடிதோறும் சுவாசமே சிவனாக இருக்கும் நிலைதான் உண்மையான சிவபக்தி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.